வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி விகாஸ் அகாடமியில் இந்த கல்யாணம் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரவுண்ட் 2 அலாட்மெண்ட் லிஸ்ட் வந்து எம்சிசி வெளியிட்டிருந்தாங்க. அந்த அலாட்மெண்ட் லிஸ்ட்டோட நம்மளுடைய தமிழ்நாடு மாணவர்களுடைய ரேங்க் லிஸ்ட்டை கம்பேர் பண்ணி இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டாவுடைய செகண்ட் ரவுண்ட் மூலமாக நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் எத்தனை பேர் வந்து சீட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரவுண்டு 1 முடிவில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 660, அதாவது நான் ஜிப் எய்ம்ஸையும் சேர்த்து சொல்கிறேன், எய்ம்ஸ் மதுரையும் சேர்த்து சொல்கிறேன், 667 இடங்கள் காலியாக இருந்துச்சு, சரிங்களா. ஸோ இதற்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் நிறைய பேர் வந்து ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 1000-லேருந்து 1200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சே வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன ரீசன்னால தெரில, ரொம்ப நம்பர்ஸ் வந்து குறைவாக தான் இருக்குது, சரிங்களா. அதை நம்ம என்னன்றதை பார்க்கலாம். இன்னொன்று நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில், என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க நம்பர்ஸ் வந்து ஒரு டென்டேட்டிவ் தான், சரிங்களா. ரொம்ப அக்யூரேட்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரவுண்ட் 2 அலாட்மெண்ட் லிஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்ளிகேஷன் நம்பர் வரவே இல்லை, ஆல் இண்டியா ரேங்க் மட்டும்தான் வந்துச்சு. ஸோ அதை கம்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அப்ளிகேஷன் நம்பர் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து நம்ம கம்பேர் பண்ணிடலாம், பட் இது இல்லாதனால கொஞ்சம் கம்பேரிஷன் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி எடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தயவுசெய்து பாருங்கள். ஸோ ரவுண்ட் 2 ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து வெறும் 14 மாணவர்கள் மட்டுமே நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் வந்து சீட்ஸ் வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. அது யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, அன்பு செல்வன், சஞ்சய், இவங்க ரெண்டு பேரும் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் சீட் எடுத்திருக்காங்க. திஷால் ஜிப்மர் காரைக்கால் எடுத்திருக்காங்க. ரோஷன் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்காங்க. அஸ்வின் ஜிப்மர் காரைக்கால் எடுத்திருக்காங்க. கிருஷ்ணன் அண்ட் பவித்ரா ரெண்டு பேருமே எய்ம்ஸில் எடுத்திருக்காங்க. ஒருத்தர் வந்து மதுரை, இன்னொன்று ஹைதராபாத். சக்திரீஸ்வரன் பார்த்தீங்கன்னா சேலம் மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்காங்க. அண்டு மதுலிக்கா வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்காங்க. லாசிய பிரியா வந்து காக்கிநாடாவில் ஒரு காலேஜ் எடுத்திருக்காங்க. மௌலீஸ்வரி நம்ம தருமபுரி மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்காங்க. சண்மதி மதுரை மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்காங்க. ரேஷ்மா இஎஸ்ஐசி கோயம்புத்தூர் எடுத்திருக்காங்க. காயத்ரி வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்காங்க, சரிங்களா. இந்த பொண்ணு வந்து நம்மளோட தெரிஞ்சவங்க தான். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் 14 மாணவர்கள் மட்டுமே ஆல் இண்டியா கோட்டாவுடைய செகண்ட் ரவுண்ட் மூலமாக சீட் சேர்த்துருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் முன்ன பண்ண இருக்கலாம், பட் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. இதுதான் லிஸ்ட். இதில் மற்ற மாநிலங்கள்லேருந்து எத்தனை பேர் தமிழ்நாட்டு காலேஜ் எடுத்திருக்காங்கன்ற லிஸ்ட்டை நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதே மாதிரி இதற்குரிய காரணம் ஏன் இவ்வளோ நம்பர்ஸ் கம்மியாக இருக்குது ஏன் அப்படின்ற காரணத்தையும், இதனால் கட் ஆஃப் மார்க்கில் ஏற்படக்கூடிய விளைவையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இதை என்னை பொறுத்த வரைக்கும் மிக ஷாக்கிங்கான, ரொம்ப வேதனையான ஒரு விஷயம், சரிங்களா. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், சரிங்களா. இப்போதைக்கு உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு தோணிச்சு சொல்லிட்டேன். எனிவே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், என்னால் இது ஏற்றுக்கவே முடியல, இருந்தாலும் உண்மை இதுதான், சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வெள்ளி சிக்கம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.